கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வந்து சிம்ம ரூபா அப்படிங்கிறது பெயர். இந்த சிம்ம ரூபா இது என்ன வித்தியாசமான பெயராக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாவரத்தை பொறுத்தவரையிலும் இது நம்மளுடைய இந்திய நாட்டிற்கு இயற்கையான ஒரு தாவரமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியல. ஏன்னா இந்த தாவரம் வந்து இன்றைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் எவ்வாறு வேப்ப மரம் படர்ந்து வளர்ந்துருக்கிறதோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, வட அமெரிக்க நாடுகளில் வந்து இந்த மரம் வந்து ஒரு கலை மரமாகவே பெரும்பாலான காடுகள் வந்து இந்த மரத்திலான காடுகளாக இருக்குது. ஒரு 15 வருடத்திற்கு முன்பால் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய ஆராய்ச்சிகள், அதாவது வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் தெரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆராய்ச்சியில் என்ன பண்ணாங்கன்னா, இயற்கையான காரணிகளை கொண்டு எந்த வகையான ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி செய்தபோது இந்த காடுகளை பற்றி ஒரு விஞ்ஞானிக்கு வந்து ஒரு கேள்விக்குறி எழுந்தது. எப்படி இந்த காடுகள் பல வருடங்களாக இந்த இடத்துல இருக்குது? ஏன்னா அந்த காடுகள் இருந்த பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா வேறு வகையான ஸ்பீஷிஸ் எதுவுமே வளர முடியல. இது எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை வந்து செய்ய ஆரம்பிக்கும்போது, அதன் பிறகு அந்த மரத்தை பற்றி, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், இதை பற்றிலாம் நிறைய ஆராய்ச்சிகள் செய்தார். ஒரு அதிசயக்கத்தக வகையில் என்ன நடந்ததுன்னா, இந்த மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறு, இந்த சிம்ம ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறு புற்றுநோயை அழிக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படிங்கிற அந்த ஒருவரோட ஒரு ஆரம்ப ஆராய்ச்சி ஒரு 2002 வரை நடந்தது. அதன் பிறகு அவர் இறந்துட்டார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2007 மீண்டும் இயற்கையான மருந்துகளை கொண்டு எவ்வாறு புற்றுநோயை வெல்லலாம் அல்லது புற்றுநோயை வராமல் தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மிகப்பெரிய அளவில் நடக்க ஆரம்பிச்சுது. அப்போ அவருடைய அந்த பாதி முடிவடைந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை எடுத்து மீண்டும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அதிசயக்கத்தக்க வகையில் இன்றைக்கு உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய புற்றுநோய், கேன்சர்னு சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு இந்த சிம்ம ரூபா மரத்தில் இருக்கக்கூடிய மரப்பட்டை மற்றும் இலைகள் மிக மிக பெரிய மருந்து அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா இந்த உலகம் முழுவதும் இந்த மரம் தன் நாட்டுக்குடையது, இல்லை இது எங்கள் நாட்டுக்கு தான் சொந்தமான மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது பார்க்கும்போது இந்த சிம்ம ரூபா மரத்தை சேர்ந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகையான மரம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு இயற்கையாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ரூபா மரத்துடைய தாவரவியல் பெயரோடு சேர்த்து வரும்போது கடைசியில் டிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப அதிசயக்கத்தக்க வகையில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. இந்த மரத்தை பார்த்திங்கன்னா பல 100,000 வருடங்களுக்கு முன்பிலிருந்து நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் புற்றுநோயை குணப்படுத்த உதவி செய்த ஒரு மரமாக நம்மளோட நிறைய புத்தகங்களில் குறிப்புகள் இன்றைக்கி பார்க்குறோம். ரொம்ப சிறப்பாக சொன்னோன்னா இந்த சிம்ம ரூபாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை ரொம்ப சுலபமான ஒரு செய்முறை. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மரப்பட்டை 10 கிராம் அளவுக்கு எடுத்து 100 மில்லி தண்ணீரில் இட்டு அரை மணி நேரம் அதை கொதிக்க வைக்கணும். இலகுவான நெருப்பில் வைத்து கொதிக்க வைக்கணும். அல்லது அந்த தண்ணீர் அளவு வந்து 100 மில்லிங்கிறது 50 மில்லி ஆகும் வரை கொதிக்க வைக்கணும். அதன் பிறகு அதை வடிகட்டி எடுத்து அந்த மரப்பட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த ஒரு கஷாயத்தை காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு சாப்பிடணும். 2வது பார்த்திங்கன்னா, அந்த மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இலைகள் பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா வந்து கருவேப்பிலை போலவே தோற்றமளிக்கக்கூடிய அந்த இலைகள், அந்த இலைகளை என்ன பண்ணணும்னா உணவுக்கு பின்பு இதே போல் கஷாயம் செய்து 100 மில்லி 10 கிராம் இலைகளை போட்டு கொதிக்க வைத்து அதை வந்து வடிகட்டி 50 மில்லியாக குறைத்து வடிகட்டி அந்த இலைகளை வந்து உணவுக்கு பின்பு சாப்பிடணும். இந்த விஷயத்தை, இந்த ஒரு 2 விஷயத்தை தொடர்ந்து ஒரு வருட காலம், அதாவது 365 நாட்கள் சாப்பிட வேண்டும் அப்படின்னு நிறைய பாரம்பரிய மருத்துவ நூல்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அற்புதம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அற்புதம் நம்மளுடைய தமிழ் வார்த்தைக்கு சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்திங்கன்னா புற்றுநோய் அப்படிங்கிறது அர்த்தம். உடலை சேராத ஒரு உறுப்புடைய உருவாக்கம் அப்படிங்கிறது தான் லிட்ரல் மீனிங் சொல்லுவோம். அதை வந்து இந்த நோய் மிக மிக வேகமாக கட்டுப்படுத்தும் அல்லது குணப்படுத்தும். ஆனால் சார், நிறைய உணவு பத்தியங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, உப்பு சாப்பிடக்கூடாது, புளிப்பு சாப்பிடக்கூடாதுங்கிற குறிப்புகள் நிறைய இருக்குது.
இந்த சிம்ம ரூபாவை பொறுத்தவரையிலும் பாரம்பரிய மருத்துவ முறையாக இருக்கட்டும், இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் ரிசர்ச்சாக இருக்கட்டும், ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புற்றுநோயை வராமல் தடுக்க, குணப்படுத்த இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நம்மளுடைய தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் மாலிகுலை மட்டும் தனியாக பிரித்தெடுத்து இது எந்த வகையான புற்றுநோய்க்கு உதவுகிறது, உண்மையிலேயே புற்றுநோய் செல்களுடைய விரிவாக்கத்தை இது கட்டுப்படுத்துகிறதா, அல்லது புற்றுநோய் நோயாளியுடைய வாழ்க்கை திறனை சிறப்படைய செய்கிறதா, அதனால் புற்றுநோய் இருந்தால் கூட ஒரு வலி இருக்காது, அதனால் ஏற்படுகின்ற உடலில் மற்ற பிரச்சனைகள் இருக்காது, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமாக இது இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை எடுத்து அவங்க செய்து பார்த்தபோது, வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய், அதாவது இரைப்பைன்னு சொல்லக்கூடிய இரைப்பை புற்றுநோய்களுக்கும் குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்க்கும் இந்த சிம்ம ரூபா ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. மற்ற வகையான புற்றுநோயில் இந்த நோயுடைய தாக்கத்தை குறைப்பதற்கும் அதே நேரம் அந்த நோய் வேகமாக பரவாமல் தடுப்பதற்கும் இந்த சிம்ம ரூபா உதவி செய்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆனால் குறிப்பாக இரைப்பை புற்றுநோய் ஏற்படும் போதும் குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படும் போதும் அந்த நோயையே குறைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சிம்ம ரூபா மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட, மரப்பட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட, இலைகளிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த இரண்டு வகையான காம்பினேஷன்ஸ் மிகப்பெரிய அளவில் உதவி செய்ததை கண்டுபிடிச்சாங்க. மூன்றாவது மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா, இதை கொடுக்கும்போது அந்த கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பி செய்யும்போது உடலில் இருக்கக்கூடிய பக்க விளைவுகளை இதை கட்டுப்படுத்துறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் ஒரு நோயாளி இயற்கை மருத்துவத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அறுவை சிகிச்சை முடித்து அவர்கள் உடலில் கீமோதெரப்பின்னு சொல்லக்கூடிய வேதியியல் சிகிச்சை முடித்து அதன் பிறகு ரேடியோ தெரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிகிச்சையும் முடித்து அதன் பிறகு தான் வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா, பெரும்பாலான நேரங்களில் அவர்களுக்கு அந்த என்ன மருந்துகள், இயற்கை மருந்து முறையான மருந்துகள் நம்ம கொடுத்தாலும் கூட, அந்த மருந்துகள் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மருந்துகளாக இருந்தாலுமே கூட, மற்ற உறுப்புகளுடைய செயலிழந்து போயிருக்கக்கூடிய நிலைமையில் பெரும்பாலும் மிகப்பெரிய அளவில் பலன் கிடைக்காமல் இருந்தது. ஆனால் இந்த சிம்ம ரூபாவை வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டு போல், ஒரு புற்றுநோய் சிகிச்சை செய்யும் போதோ அல்லது புற்றுநோய் சிகிச்சைக்கு பின்னாடியோ இதை ஒரு மருந்தாக அல்லது வந்து ஒரு உணவு சம்பந்தப்பட்ட பொருளாக, ஒரு நியூட்ராசுட்டிக்கல் ப்ராடக்டாக கொடுக்கும்போது கூட அந்த புற்றுநோயாளிகளுடைய வாழ்க்கை திறன் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை காண முடிந்தது. எனவே நேயர்களே, இந்த சிம்ம ரூபான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மரத்தை பொறுத்தவரையிலும் இதை வந்து ஒரு மருந்தாக நம்ம நினைக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷத்தன்மை, குடிக்கின்ற நீரில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை, சுவாசிக்கின்ற காற்றில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை, நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைன்னு சொல்லி நம்மை சுற்றி விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக மிக அதிகமாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் இந்த புற்றுநோயுடைய தாக்கம் நம்மை தாக்காமல் இருப்பதற்கு ஒரு ப்ரிவென்டிவாக, ஒரு உணவாக இந்த சிம்ம ரூபாவுடைய மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு தேநீரையும், இலையிலிருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தேநீரையும் ஒரு மருந்தாக அல்ல உணவாக பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.